எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகளும். இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு டாக்டர் ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து இருக்காங்க, அதாவது ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட், குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவர். இன்னைக்கு நிறைய பேரோட சந்தேகம் இதுலதான் இருக்கு. சோ உங்களோட கேள்விகள் எப்பவுமே நீங்க கால் பண்ணி கேட்கலாம். டாக்டர், ஐயூஐ பத்தின ஒரு விளக்கம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிகழ்ச்சியில கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பா வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் ட்ரை பண்ணலாம், முதல்ல நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது, அந்த ஆங்ஸைட்டி வேணாம். ஐவிஎஃப் பண்றவங்களுக்கும் வந்து அந்த கேள்வி இருக்கும், ஐவிஎஃப் வந்து யாருக்கெல்லாம் பண்ணலாம், இது எத்தனை முறை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும், அதை பத்தின ஒரு விளக்கம். ஆமா, ஐவிஎஃப்ங்கிறது டெஸ்ட் டியூப் பேபி, அதுலயும் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஐவிஎஃப் இயர்லி டேஸ்ல வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தது ஐவிஎஃப் அப்படிங்கறது, ரெண்டு பேரோட முட்டையும் அந்த விந்தணுக்களையும் ஒன்னா இன்குபேட் பண்றது வந்து ஐவிஎஃப்னு சொல்றது. அதையும் தாண்டி இப்போ இக்ஸேங்கிறது, ஐசிஎஸ்ஏ அப்படிங்கிறது, ஒவ்வொரு விந்துக்களையும் தனியாக எடுத்து அதுக்கப்புறம் இன்ஜெக்ட் பண்ணு. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசமாக இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஐவிஎஃப் நம்ம எடுத்தோம்னா மெயின்லி டியூபல் ஃபேக்டருக்காக தான், டியூபல் டிசீஸ்க்காக தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. பட் அதுக்கப்புறம் அந்த எண்டோமெட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் நீர்க்கட்டிகளில் கூட நிறைய பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஐயுஐயும் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தென் வி கேன் திங்க் ஆஃப் டூயிங் இந்த ஐவிஎஃப். சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, ரெஸ்பான்ஸே இருக்காது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு கூட ஐவிஎஃப் பண்ணுறோம். அண்ட் மேல் ஃபேக்டர், ஆண்களுக்கு விந்தணுக்களில் குறைபாடு இருந்தால் அதாவது ஓரளவுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணுறோம். அதே இக்ஸி ஐசிஐசிஐ அப்படிங்கிறது அதுவும் ஐவிஎஃப் தான் சொல்லிக்குவோம், பட் ஆனால் அது லேபில் இருக்கிற மாற்றம் தான் அது ரெண்டுமே. அவங்களுக்கு வந்து விந்தணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக, 1 மில்லியனை விட ரொம்ப கம்மியாக இருந்தாலோ, இல்லை விந்தணுக்களே வெளியில் வராமல் அடைப்பு இருந்தாலோ நம்ம அவங்களுக்கு பயாப்சி மூலமாக எடுத்து பண்ணணும்னா இந்த முறையில் பண்ணுறோம். ஜென்ரலாக அன்எக்ஸ்பிளைன்டு அப்படிங்கிறது எந்த ரீசனுமே இல்லாமல் 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ எந்த ட்ரீட்மெண்ட்லையும் சக்ஸஸ் ஆகலைனாலும் அவங்களுக்கும் இது இண்டிகேட்டர். ஓகே டாக்டர், இப்போ ஐவிஎஃப் எத்தனை முறை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கரெக்டாக பண்ணாங்கன்னா, இப்போ வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் லேப் இருந்து கரெக்டான ப்ரோட்டோக்கால் படி பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டைம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு எஃப்ஆர் பண்ணுவோம். அது இல்லாமல் செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணலாம், 2 or 3 டைம்ஸில் தே ஷுட் கெட் ப்ரெக்னன்சி. ஓகே டாக்டர், நமக்கான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே தொடர்ந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க வாணிதி, என்ன கேள்வி? பேசலாம், டாக்டர் புவனேஸ்வரி இருக்காங்க. சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, இப்போ வந்து ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு சைக்கிள்ஸ் ரெகுலரா இருந்ததா? சரி, ஓகே. எனிவே நீங்க வந்து இப்போதைக்கு ஹார்ட் ரேட் இருக்கு, கம்மியா இருந்தாலும் அதுக்குரிய சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிருக்காங்களா? அதுக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க. பட் அந்த அபார்ஷனுக்கு அப்புறம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்களா ஏதாவது? அதெல்லாம் நார்மல்னு சொல்லிருக்காங்களா? ஓகேம்மா, ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கானே, இப்போ பிரெக்னன்சி ஏர்லி பிரெக்னன்சில உடனே கரெக்ட் பண்ண முடியாது. நீங்க டயட்டை கரெக்டா பாத்துக்கோங்க, ஏன்னா அயன் டேப்லெட்ஸ் எடுத்தாலும் வாமிட்டிங் அது இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல. பட் அதுவும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம், இப்போ டாலரேட் பண்ண முடிஞ்சா எடுத்துக்கோங்க. அனீமியா மட்டும் ரீசனாக இருக்காது, மற்ற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம், இப்போதைக்கு 7 weeks ஆறுது, ஹார்ட் ரேட் 110 இருக்குது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் 8 weeksில் கண்டிப்பாக பார்க்கணுமா, ஏன்னா 9 weeksில் லாஸ்ட் டைம் ஆயிருக்கு. ஸோ 8 weeksில் தான் மோஸ்ட்லி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க, அந்த டாப்ளர் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். இந்த டைம் ப்ராப்ளம் இல்லாமையும் போகலாம், நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், நான் ஜெயஸ்ரீமால் பேசுறேன். சொல்லுங்க ஜெயஸ்ரீ, என்ன கேள்வி? மார்ச் 25 டேட் வந்தது மேடம், அதுக்கப்புறம் டேட் ஒண்ணு வரல. ஆனா நாங்க பிரெக்னன்சி பார்த்தோம், ஆனா அதுல கன்ஃபார்ம் இல்ல. தொடர்ந்து பேசலாம், டாக்டர் புவனேஸ்வரி இருக்காங்க ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எப்பவுமே தள்ளி வருமா, கரெக்டா வருமாம்மா, ரெகுலரா வருமா? சரி, ஓகே. இப்ப பிரெக்னன்சி பிளான் பண்றீங்களா எப்படி? ஆமா. ஓகே, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆயிருக்குமா? 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆகுது.
1 year. ஓகே, இப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட்ல தான் பாத்திருக்கீங்க, யூரின் டெஸ்ட்ல ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா, வாமிட்டிங்ஸ் அந்த மாதிரி பெயின் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்ல மேடம். ஓகே, சோ நீங்க அது போய் கேட்டதுல அவங்களுக்கு 9 mm நீட் மாதிரி இருந்துறாங்க. சரிம்மா. ஒரு வாரம் இருக்கணும், ஏன்னா எல்லாருமே அந்த மாத்திரை போட்டாலே வரும்னு கிடையாது, அந்த மாத்திரை போட்டு அது போய் ஆக்ட் ஆகி நமக்கு வர்றதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 days ஆகணும் அந்த விட்ராயல் அப்படிங்கறது. அதனால வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 5 days குள்ள வந்துருமா, டேப்லெட் முடிஞ்சு 5 days ஆகணும். அதுக்கப்புறம் போய் பாத்துக்கோங்க. உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 5 days நீங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், பேர் லக்ஷ்மி மேம். ஹாய் லக்ஷ்மி, சொல்லுங்க என்ன கேள்வி உங்களோடது? டாக்டர் புவனேஸ்வரி மேடம் கிட்ட கேக்கணும். பேசலாங்க. எனக்கு 4.5 years ஆச்சுங்க கல்யாணம் ஆகி. சரிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு லெஃப்ட் ஓவரி சிஸ்ட் இருக்குன்னு ரிமூவ் பண்ணிருந்தாங்க. அதனால கீமோ தெரபி வேற கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு நேச்சுரலா கன்சீவ் ஆறது கஷ்டம், ஐவிஎஃப் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க. சரிங்கம்மா. எப்படி மேடம், நேச்சுரலா கன்சீவ் ஆக முடியாதுங்களா? இல்லம்மா, இப்போ உங்களுக்கு மாதம் மாதம் கரெக்ட்டா வருது இல்லீங்களா? ஓவுலேஷன் செக் பண்ணீங்களா? கொஞ்சம் அதே மாதிரி நம்பரும் கம்மியா இருக்கிறதுனால பிளஸ் ஆல்ரெடி ட்ரீட்டட் ஒரு சைடு தான் ஓவரி இருக்கு. இப்ப ஏஜ் என்னப்பா உங்களுக்கு? தெரியும் வெளியில, அதுவும் நமக்கு வந்து டவுட்டா இருக்கும். அதனால ஐவிஎஃப் பண்றது வந்து பெட்டர் ஆப்ஷன் தான், ஏன்னா சக்சஸ் நிறைய இருக்கும். ஏன்னா இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனா இன்னும் ரிசர்வ் கம்மியாகும் போது நமக்கு வேற டோனர் ஆப்ஷன் தான் வரும். அதுக்கு இப்பவே நம்ம ட்ரை பண்ணா நம்ம இந்த ஊசைட்ல பெஸ்டா எடுத்து பண்ணிக்கலாம்மா, பண்றதுனால தப்பு கிடையாதுமா. உங்க டாக்டர் எல்லா பரிசோதனைகளும் நீங்க இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிகிச்சைகள் எல்லாமே பண்ணிட்டு இதை அட்வைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க அதை மேற்கொள்றதுதான் நல்லது அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் புவனேஸ்வரி உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. இது 6 doctors 1008 கேள்விகள். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம், நான் பேசுறேன் பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி? புவனேஸ்வரி மேடம் கிட்ட பேசணும். பேசலாம் மேடம். சொல்லுங்க. எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு, 1 year ஆகுது. சரிங்கம்மா. நாங்க வந்து 4 months வந்து செக் பண்ணோம், கன்சிடர். சரிங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் நாங்க வந்து டெஸ்ட் எடுத்தோம், டாக்டர் என்ன சொன்னாங்க, நீங்க வந்து ஃபுல் டெஸ்ட் எடுங்க. சரிங்கம்மா. அங்க அவருக்கு வந்துட்டு இப்போ வந்து அவருக்கு என்ன வேலை பண்றாரு அவரு? அவர் வந்து ஓகே, வேற ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அவருக்கு? இருக்கு. அது கவுண்டை விட நமக்கு வந்து எந்த அளவுக்கு மொட்டிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அசைவு தன்மை எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? தெரியல. சோ அது வந்து பாத்துக்கணுமா, நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் ஆற மாதிரி இருக்கும், பட் ஆனா அந்த அசைவு தன்மை அப்படிங்கறது மொட்டிலிட்டின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுவும் அந்த அமைப்பு
அது அமைப்பு எப்படி இருக்கு, நார்மலா இருக்க ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே அந்த விந்தணுக்கள் எல்லாமே வந்து தலை வால் அது எல்லாமே சொல்லுவாங்க, அதெல்லாம் நார்மலா இருக்கா அது அப்படின்னு பாத்துக்கோங்க. அது கவுண்ட் இம்ப்ரூவ் ஆனாலும் அது நல்லா இல்லைன்னா நமக்கு ஐவிஎஃப்ல தான் பாசிட்டிவ் வரும். பட் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுதுன்னா நீங்க வந்து இன்னொரு 1 or 2 months வந்து ட்ரை பண்ணலாம், ஐயுஐ ட்ரை பண்ணலாம், வரலன்னா நீங்க பண்ணிக்கலாம். உங்க சைட்ல வந்து ஏஎம்ஹெச் நல்லா இருக்கிறதுனால உங்க சைட்ல வெறும் எக்ஸ்ரே மட்டும் ஒரு எடுத்த டியூப் பிளாக் இருக்கான்னு பாத்துக்கோங்க. பாத்திருக்காங்களா? சரிம்மா, அது அப்பப்போ நீங்க அந்த இல்லம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் பிளஸ் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தாலே அந்த மாதிரி சைக்கிள்ஸ் இர்ரெகுலர் ஆகும். இப்போதைக்கு நீங்க எப்படி இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் போய் ஆகணும், எதர் ஐவிஎஃப்ஓ இல்ல ஐயோயோ பண்ணணும். அதுக்கு எப்படி மெடிசன் கொடுத்துட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு தான் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது சைக்கிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓவலேஷன் வந்து இன்டியூஸ் ஆயிரும், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிவிட்டு டயட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாங்க, அப்போ அந்த சைக்கிள்ஸ் ஓரளவுக்கு ரெகுலர் ஆகிட்டு வரும். 45 days வருதுன்னா அது கூட ஓகே தான் உங்களுக்கு இப்போதைக்கு. பட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஓவலேஷன் எப்படி இருந்தாலும் ஸ்கேனில் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க, அதனால இப்போ நீங்கள் அதை பற்றி ரொம்ப வருத்தப்பட வேண்டியதில்லை. அவருக்கு மட்டும் அந்த வந்து நிறைய அந்த ஜூஸஸ் அந்த மாதிரிலாம் கொடுங்க, டயட் அவங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அவரோட எப்படி வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து நிறைய கரெக்டாக வச்சுக்கணும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அவருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஐயுஐ பண்ணுங்க 1 or 2 times யூ கேன் ட்ரை. எல்லாமே நார்மலாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி அந்த மொட்டிலிட்டியும் அந்த அமைப்பும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஐவிஎஃப் பண்ணிக்கோங்க. ஐவிஎஃப்ல கூட இக்ஸி பண்ணால் பெட்டர் அவருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக அந்த மொட்டிலிட்டி அது பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதே சமயத்தில் உங்களோட டியூப் அது பேட்டண்டாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும், சரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து எப்பவுமே இதில் இந்த டைமில் நம்ம வந்து 45 days, 42 days அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் ஆகும். ஸோ நிறைய சிகிச்சைக்கு உள்ளாகும் போது வரக்கூடிய இந்த டென்ஷனை தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்து அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையில் வந்து நம்மளோட நேரில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது 6 Doctorgal 1008 Kelvigal. ஹலோ, நான் ராஜேஸ்வரி. சொல்லுங்க ராஜேஸ்வரி, என்ன கேள்வி உங்களோடது? எனக்கு தைராய்டு இருக்கு, நீர் கட்டு பிரச்சனை இருக்கு. வயசு என்ன ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 25. பேசலாமா? டாக்டர் புவனேஸ்வரி இருக்காங்க ஜிபி ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து. ராஜேஸ்வரி, உங்களுக்கு கல்யாணம் இருக்கமா? இல்ல. ஓகே, இப்போ எவ்வளவு வெயிட் இருக்கீங்க, எடை எவ்வளவு இருக்கு? 66. 66 இருக்கா? என்ன வர்க் பண்றீங்களா இப்போ? இல்ல இல்ல, வீட்ல தான் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ என்னென்ன நீங்கள் வந்து கொஞ்சம் டயட்டும் இது தைராய்டுக்கு மாத்திரை கரெக்டாக எடுக்கிறீங்களா? குறைஞ்சிடும் குறைஞ்சிடும், தைராய்டு வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக மெடிசன் மட்டும் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும், அது 1 hour அப்புறம் வந்து எதுவும் சாப்பிடு, 1 hour அப்புறம் தான் எது வந்தாலும் சாப்பிடணும். ஆ, சாப்பிட்லாம். எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருக்கீங்க? நீங்க அதுக்குரிய டயட் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீர்க்காயெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அயோடைஸ்டு சால்ட் இப்ப எல்லாருமே எல்லா இடத்துலயுமே இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் இந்த நீர்க்கட்டிகளும் இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து கொஞ்சம் எண்டோக்ரைன் ப்ராப்ளம் தான் ரெண்டுமே இருக்கும். சுகர் எல்லாம் கூட அப்பப்போ நடுவில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய வாக்கிங் போனேன், ஏன்னா வீட்டில் தான் இருக்கீங்க, வாக்கிங் கூட போகல, அதனால் வந்து கண்டிப்பாக 30 minutes இல்லை 45 minutes வந்து நீங்கள் டெய்லி வாக்கிங் போகணும். மார்னிங்கில் வந்துட்டு எம்டி ஸ்டமக்கில் போகணும். அது மாதிரி எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த நீர்க்கட்டிகளும் கண்ட்ரோல் ஆகிடும், ப்ளஸ் தைராய்டும் கண்ட்ரோல் ஆகிடும்மா. ஓகே.